Hey darlings, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன். ஆனா இத உங்க கூட உடனே ஷேர் பண்ணனும். அப்பதான் அந்த உண்மையான ஃபீலிங் வந்து நம்மனால கன்வே பண்ண முடியும் அப்படினு தோணுச்சு. எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. சௌமியா அப்படினு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு எனக்கு பின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹேண்ட் கிராஃப்டட் வர்க்க வந்து எனக்கு அனுப்புறேன் அப்படினு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். சோ நானும் ஓகே அப்படினு சொல்லி இருந்தேன். அப்புறம் அப்போ இடையில ஒரு தடவை பின் பண்ணாங்க, இந்த மாதிரி லாக்டவுன் இருக்கறனால சென்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்புறம் ரீசெண்டா அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு வந்திருந்துச்சு. அவங்க சொல்லும்போதே சொல்லியிருந்தாங்க, நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப அது எப்படி சொல்றது எமோஷனலாக அதோட கனெக்ட் ஆகியிருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு எல்லாரும் ஓகே, அவங்களோட ஒரு விஷயத்த நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். ஆஃப்கோர்ஸ் உமன் என்டர்ப்ரனர்ஸை, இந்த மாதிரி வீட்டிலருந்து ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம ப்ரமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நான் போஸ்ட்லாம் போடுறேன். பட் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு கிஃப்ட் வந்துச்சு. நான் அதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது எமோஷ்னலாக ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். இதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. கடைசியாக ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த போஸ்டர் மாதிரி இது அவங்களே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம ஏதாவது வால் ஹேங்கிங் மாதிரி அந்த மாதிரி கூட வைக்கலாம். இது அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப நல்லா இருக்குது சௌமியா, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புக் மார்க்ஸ் 4 அவங்களே வரைஞ்சது, கையிலேயே வரைஞ்சது. ஸோ அவங்க இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது படிக்கணும்னு நினைக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் கிஃப்டாக கூட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யோசிக்கிறேன், நிச்சயமாக வந்து ஒரு 4 பேருக்கு இதை நான் கிஃப்டாக கொடுக்குறேன். மேபி என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இவங்களோட அடுத்து ஓகே இது இது வந்து லிவ் லாஃப் அண்ட் லவ் அப்படின்னு இதை தான் நான் செலக்ட் பண்ணது. இந்த ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணேன். இது ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு அந்த பார்சல் இதில் போல் பாட்டில் இது. ஸோ வந்து ஒன்று பிரேக் ஆகிடுச்சு. தட்ஸ் ஓகே. சௌமியா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் நான் பின் பண்ணேன். பரவாயில்ல, லிவ் அண்ட் லாஃப் இருக்குது. ஸோ நம்ம நிறையா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்போம், வாழ்வோம் நல்லா. ஸோ வந்து இதுக்கும் தேங்க்யூ. இது ரொம்ப பாருங்கள், இதெல்லாம் கையிலேயே பண்ணது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஐடியை நான் கீழே டேக் பண்ணுறேன். @thecracksmile அதுதான் வந்து அவங்களோட இன்ஸ்டா ஐடி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெட்டர். ஓகே, இதை நான் படித்து காட்டுறேன். ஸ்கிராப் புக் இது பார்த்து எனக்கு லிட்ரலி என்ன பேசுறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நம்ம பைசா ஆக்சுவலி நான் நிஜமாகவே ரொம்ப பேஷனேட்டாக மீடியாவை எடுத்துட்டு அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணல முன்னாடி. சரியா, என் வேலைக்கு வரும்போது ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் எப்படி ஒரு வேலைக்கு போகிறீங்களோ அப்படி தான். சரியா, அப்புறம் நம்ம அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறோம். அதை பார்த்து நம்மளை என்னன்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை, ஆப்வியஸாக கொஞ்சம் மூஞ்சி மூக்கு மொழின்னு நல்லா இருக்குது, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் தான் இல்லையா, அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளை பிடிக்கிறதெல்லாம் அடுத்து. ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் தான் அது, தப்பு சரி அப்படிங்கிறத தாண்டி அதை பார்த்து தான் வராங்க. நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க என்னோட ஐடியாலஜி பிடிக்காம கூட இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணலாம். அப்படியே நிறையா பேர் நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு 15 டேஸாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட நான் வீடியோவே போடல. ஏன்னா எனக்கு ரொம்ப டவுனாக இருந்துச்சு. நான் இடையில அந்த ஒரு ட்ரால் பண்ணுற அந்த வீடியோவெல்லாம் போடும்போது நான் பேசிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு ஓகே கொஞ்சம் நெகட்டிவிட்டியை தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு வேலை மட்டும் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்ட்டு தான் நான் நிறைய ஷூட்ஸு ஃபோட்டோ ஷூட்ஸ் அது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் கண்டென்ட்லாம் போடுறதே இல்லை. நான் பெருசாக வேறு எதுவுமே போடுறதில்ல இல்லையா. ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அந்த வீடியோவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு உங்களோட ஐடியாலஜி பிடிக்காது பட் ஸ்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நிறையா பேர். நான் அதுக்கே ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் தனியாக. பட் இதுவும் வந்தோன்னா எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது எமோஷ்னலாக ஆயிடுச்சு. சரி எனிவேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், அதுக்கான பைசா வாங்குகிறோம், நம்ம ஏதோ நமக்கு ஒரு சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு காசு வந்துக்கிட்டு இருக்கு. பட் வந்து நிறைய லேடிஸ் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வேலைக்கு போக விடலைன்னு வீட்டில் உட்காந்து ஒரு புடவை விற்கிறாங்க, ஒரு அக்சசரி விற்கிறாங்க. அது நம்ம போடுறதன் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வரும் இவ்வளோதான் நமக்கு தெரியும். அப்புறம் ஒருத்தங்களோட நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதன் மூலமாக இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதுன்னா அதை ஏன் நம்ம விடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அது எவ்வளோ தூரம் ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, எவ்வளோ டைம் எடுத்து அதை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த பொண்ணு அவ்வளோ டீட்டெயிலிங் இதில் பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றுலையும் ஒன்று எழுதி இதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வர வச்சுச்சான். இந்த பேஸ் இருக்குதுல்ல இது. அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸாக எடுத்துட்டு என்னோட கேரக்டராக நான் என்ன இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அந்த பொண்ணு இதை ஸ்கிராப் புக் பண்ணி அனுப்பியிருக்கு. இது நீங்கள் வெறுமனே ஃபோட்டோஸ் ஒட்டினது அப்படின்னு இல்லை, இதில் உள்ள இன்னுமே டீட்டெயிலிங் நிறைய விஷயங்க பாருங்கள். இதில் மட்டும் 4 பிக்சர் இருக்குது. இது ஒரு ஒர்க்கு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப நாளாக அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க போல். ஓகே ஸோ என்னோட ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப் இது, ஸ்ரீலங்கா ட்ரிப்பு அது. அண்டு ஒவ்வொரு என்னோட பெஸ்ட் பிக்சர்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பர்சனலாக இருந்தது அது மாதிரி எல்லாத்தையும் என்னோட கிரேசினஸ் என்னோட க்யூட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நானே அந்த மாதிரி ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுறது ஒரு டாக்குமெண்டேஷன் தான். பட் நம்ம ஆல்பம்னு ஒன்று பண்ணுறதே அந்த பழக்கமே போயிடுச்சுல்ல. நாங்கள் சின்ன வயசில் ஆல்பமாக அவ்வளோ பண்ணுவோம். பட் இப்போ அப்படி எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இது ஒன்று, இதுக்குள்ளே இது ஒன்று, இதுக்குள்ளே ஒன்று, இதுக்குள்ளே ஒன்று, இப்படி அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஒரு ஸோ இப்படி என்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்து அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சௌமியா, யூ மேட் மை டே அதான் சொல்லணும். அதுவும் இந்த லெட்டர் வந்து பயங்கர ஹார்ட்வெல்மிங்காக இருந்துச்சு, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அவங்க வந்து இன்ஸ்பிரேஷன் அண்டு நான் ரொம்ப நாளாக இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப போல்டாக இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறது எல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். அவங்க அம்மாவும் என்னை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டரை நான் ஸ்டோரியில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் படிங்க. அண்ட் அவங்களோட ஐடியும் நான் போடுறேன். இது சௌமியாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அது போக என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் நம்ம ரொம்ப தனியாக இருக்கோம், ஒரு மாதிரி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது, இந்த டைமுக்கு இதை செய்யணும்னு நினச்சிருப்போம், அது செய்ய முடியல, அப்படி நிறையா. அப்போல்லாம் பயங்கர ஒரு ட்ரையாக ஆகும்ல. அப்போல்லாம் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க யாரோ ஒரு கமெண்ட் போடுறீங்கல்ல, உங்களால தான் அது எப்படி சொல்கிறது, அது திரும்ப திரும்ப நம்மளையே நம்ம ஒரு எனர்ஜைஸ் பண்ணிக்கிற மாதிரியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்ஸ்பிரேஷன்னு சொல்கிற அளவுக்கு நான் என்ன சாதித்தேன் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ எனக்கு மனசாட்சிக்கு தப்பில்லாத அல்லது எனக்கு மனசாட்சிக்கு சரின்னு படுற, எனக்கு தப்புன்னு படுறத நான் சொல்கிறேன், பேசுகிறேன், அவ்வளோதான். எனக்கு பர்சனலாக ரொம்ப டச்சிங்காக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த இந்த உமன் என்டர்பிரினர்ஸு இல்லை ஸ்மால் பிஸ்னஸ்ஸை என்கரேஜ் பண்ணணுன்னு எடுத்த டிசிஷன் இது யாருமே எனக்கு சொல்லித்தரல. நானாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், பண்ணுறேன். இதை நான் எப்பயுமே பண்ணுவேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தான் என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது மூலமாக நானும் சில பெனிஃபிட்ஸை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு பயங்கர ஒரு எனர்ஜியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, நம்ம தனியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்குது. நமக்கு இவ்வளோ பேர் யாருன்னே தெரியாமல், நான் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது, உங்களை நான் நேரில் வாழ்க்கையிலேயே பார்ப்பனான்னு தெரியாது, அப்படி இருந்தும் இவ்வளோ பேர் பாசமாக இருக்கீங்க, சந்தோஷமாக என்னை சந்தோஷப்படுத்துறீங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் இதை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். அண்டு இவ்வளோ லவ்வுக்கும் உங்களோட அஃபெக்ஷனுக்கும் நான் எப்பயுமே உண்மையான ஒரு ஆளாக இருப்பேன். ரொம்ப நன்றி. இது சாரி, இது எமோஷ்னல் அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷத்தில் அழுவுறேன்னு கூட நினச்சிக்கோங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். திரும்ப திரும்ப அது மட்டும்தான் சொல்லணும்னு தோணுது. கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ் மீ. நானும் எப்பயுமே ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஆல். எப்பயுமே நீங்கள் எல்லாருமே என்னோட டார்லிங்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ, பாய்.